எல்லோருக்கும் வணக்கம். நான் சங்கரி லக்ஷ்மணன், பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு கிடைத்த சில அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேங்க. அது வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்து தாட்டாக வந்தது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டை வந்து தான் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 50-60% அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு 200% ரிசல்ட் கிடச்சிது. ஸோ அதை பற்றி நம்ம என்ன நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளோட பாட புத்தகங்களில் பார்த்திங்கன்னா, நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா, பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுக்குறோம். இது தவிர அவங்களுக்கு உடல் சார்ந்த எல்லா விஷயங்களும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நிறைய நம்ம சொல்லிக் கொடுக்க தாங்க செய்கிறோம். ஆனாலும் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாலும் இதை எல்லாம் அறியறது வந்து யார், இதை எல்லாத்தையும் கற்றுக்கிறது யார், நமக்கு மேலே இருக்கிற அந்த ஆசான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மனசு தானே, நம்ம மைண்டு தானே. ஆனால் எந்த புத்தகத்துலேயும் பார்த்திங்கன்னா, மைண்டு இப்படி தான் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இன்னும் எளிமையாக குழந்தைங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. மேபி அவங்க வந்து ஒரு காலேஜ் அந்த மாதிரி போனாங்கன்னா, அது சார்ந்த துறையில் உள்ள சைக்காலஜி அந்த மாதிரி எடுத்தால் கூட, அதுவுமே இன்னும் வரைக்கும் ஒரு காம்ப்ளிகேட் விஷயமாக தான் இருக்குது. பகவத் ஐயாவோட நம்மளோட புரிதல் பார்த்திங்கன்னா, ரொம்ப எளிமையான புரிதல். இந்த வந்து நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற தாட் எனக்குள்ளே வந்துச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கான விஷயம் மட்டும்தானா நினச்சிடாதீங்க, இது உங்களுக்குரிய விஷயமாக கூட இருக்கலாம். ஏன்னா இதில் நான் சொல்கிற ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணலாங்க. அதாவது நான் போன கிளாஸ் ரூம் பார்த்திங்கன்னா, ஒரு 5th to 6th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூமு. அது பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசுலேருந்து ஒரு 11 வயசு இருக்கிற குழந்தைங்க. ஸோ நான் வந்து போனேன். போன உடனே அவங்கக்கிட்ட கேட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து யூடியூப்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டேங்க. உடனே குழந்தைங்க சொன்னாங்க, எஸ் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு தெரியாதுப்பா, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு. யூடியூப் தெரியாதா மேம் அப்படின்ட்டு ரொம்ப ஈகராக எனக்கு வந்து சொல்ல வந்தேன். சார் ஒன் பை ஒன் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஒன் பை ஒன் எனக்கு வந்து ஆன்சர் கொடுத்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேம் நம்ம எதுனாலும் சர்ச் பண்ணலாம், நமக்கு வீடியோஸ் வரும். ரெண்டாவது வந்து நம்மளே வீடியோ க்ரியேட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணலாம் மேம் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு. அப்போ நான் வந்து சொன்னேன், நான் இப்போ உங்ககிட்ட ஒரு 3 கொஷின் கேட்பேன், அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு. ஓகே ஓகே மேம் அப்படின்ட்டு, ஏன்னா யூடியூப் பற்றி கேட்குறோம்ல, ரொம்ப ஈகராக அவங்களும் ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. சரி, ஃபஸ்ட் கொஷின் வந்து என்னென்னா, சப்போஸ் நீ ஒரு கேரக்டரோ இல்லை ஏதோ ஒரு கார்ட்டூன் கேரக்டர், அப்புறம் அனிமே கேரக்டர், ஏதோ ஒன்று நீ சர்ச் பண்ணுற. ஓகே, சர்ச் பண்ணும்போது அப்போ வேறு எந்த வீடியோஸும் வராதா அப்படின்னு நான் கேட்டேன். ஷுவராக வரும் மேம், நாங்கள் என்ன வீடியோஸ் பார்க்குறோமோ அது சம்மந்தமாக ஒரு 5-6 or 7 வீடியோஸ் என்னென்ன இருக்கோ அவ்வளோ கொடுத்துட்டு வேறு எல்லா வீடியோஸும் வரதான் செய்யும் அப்படின்னாங்க. ஓகே, அப்போ நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு. என்ன பண்ணுவேன்னா, ஒன்றும் இல்லை மேம், நம்ம கிளிக் பண்ணாதான் மேம் அது ஓடும், நம்ம கிளிக் பண்ணலைன்னா அது ஓடாது அப்படின்னாங்க. அதுதான் எனக்கு வேணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட், நான் போர்டில் எழுதி போட்டுக்கிட்டேன். நம்ம கிளிக் பண்ணாதான் அது ஓடும், நம்ம கிளிக் பண்ணலைன்னா அது ஓடாது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் சொல்லிட்டேன். இப்போ ரெண்டாவது நான் கேட்டேன், ஓகே உனக்கு தேவைப்படாத வீடியோவை தெரியாமல் உன் கைப்பட்டுடுச்சு, அப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, மேம் தெரியாமல் ஓடினாலும் நம்ம போய் அதை ஸ்டாப் பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிவிட்டு நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஓகே, இது செகண்ட் பாயிண்ட், தெரியாமல் நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டாலும் நம்ம அதை போய் தெரிஞ்ச உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. தேர்டாக நான் ஒன்று சொன்னேன், நீங்கள் வந்து இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து யூடியூப்பில் போட்டுட்ருக்கீங்க, அது நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் வரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எந்திரிச்சு போய் அந்த இதில் ஃபார்வர்ட் பட்டனோ எதுவுமே பண்ண முடியாது. வீட்லேயும் யார் இல்லை, ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், அதில் கிட்டத்தட்ட ஒரு 100 சாங்ஸ் இருக்குது. ஸோ போர் அடிக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டுகிட்டே வரைஞ்சிட்ருக்கீங்க. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டுகளும் வருது, பிடிக்காத பாட்டுகளும் வருது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்த ஆன்சர் என்னென்னா, மேம் பிடிச்ச பாட்டு வரும்போது அதை என்ஜாய் பண்ணி வரைவேன், பிடிக்காத பாட்டு வரும்போது இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி என்ன இருக்குது, அது பாட்டு படிக்குது நமக்கு என்னன்னு, அப்பவும் வரைய தான் செய்வேன், பிடிச்ச பாட்டு வரும்போது கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி வரைவேன் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் 3 பாயிண்ட்ஸ் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன்.
ஓகே, இதை போர்டில் எழுதி போட்டுட்டு அவங்க கிட்ட சொன்னேன், உங்களுக்கு நீங்கள் பார்க்குற இதே யூடியூப் எனக்குள்ள இருக்கு உங்களுக்குள்ளேயும் இருக்கும்னு. உடனே அவங்களுக்குள்ள ஒரு சிரிப்பு, அது இப்படி யூடியூப் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறீங்க மேம், அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னாங்க. இருக்குது அப்படின்னு என்னது அப்படின்னு நான் சொல்லும்போது, ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு என்ன சொன்னீங்க, நம்ம வந்து எதுனாலும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னீங்க. நீங்கள் குழந்தையிலேருந்து இவ்வளவு பெரிய பசங்களை வர்ற வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கீங்களோ அது எல்லாமே வீடியோஸாக உங்களோட பிரெயினில், அதாவது மைண்டில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, அது வந்து ஒவ்வொரு வீடியோ எப்படி வருதோ அதுமே உங்களுக்கு தாட்ஸாக வருது அப்படின்னு. ஓகே, அது நீங்கள் எப்போ சர்ச் பண்ணாலும் என்ன வேணாலும் அது உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும்னு. ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு மைண்டுனா என்ன, அதில் வந்து வர்றது இந்த வீடியோஸ் மாதிரி தான் வந்து நமக்கு தாட்ஸ் வருதுங்கிறத முதல்ல பாயிண்ட்டாக அமைதியாக கேட்டாங்க. செகண்ட், நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் சொன்னேன், அதாவது இன்றைக்கி தான் லாஸ்ட்டு எக்ஸாம், நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க, ஆனால் ஒரு நாள் முன்னாடியே உங்கள் அப்பா சொல்லிட்டாங்க நம்ம வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகிறோம், தாத்தா பாட்டி பார்க்க போகிறோம், உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ எக்ஸாம் எழுதிட்டுருக்கும் போது அந்த தாட் வந்துருச்சு, ஐயோ நாளைக்கு அப்பா என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போகிறாரோ என்ன பண்ண போகிறாரோ அப்படின்லாம் உங்களுக்கு தாட் வருது, இப்போது நீ எக்ஸாமில் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ குழந்தைங்க சொன்னாங்க, ஒரு செட் ஆஃப் குழந்தைங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் மேம் அந்த தாட் வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் எனக்கு வந்திருக்கு, பட் ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்னா எக்ஸாம் எழுதலைன்னா அதில் மார்க் குறைஞ்சதுன்னா டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் பிரச்சனை ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும், அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வெக்கேஷனை பற்றி நினப்பேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. செகண்ட், ஒரு செட் ஆஃப் குழந்தைங்க சொன்னாங்க, இப்படி தான் மேம் நான் நிறைய நேரம் அதை நினச்சிட்டேன்னா எனக்கு எழுதவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் நான் குழந்தைங்களுக்கு சொன்னேன், உனக்கு வந்துற அந்த யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸ் மாதிரி தான் உன்னோட தாட்ஸ் வருது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீ என்ன சொன்ன, நீ கிளிக் பண்ணாமல் அது ஓடாதுன்னு சொன்னேன், அதுதான் இப்போ உன் கையில் உனக்கு வந்து ரெண்டு இது இருக்குது, நீ வந்து எக்ஸாம் எழுதணும் ஆனால் வெக்கேஷன் பற்றி தாட் வேணும், இப்போ எதுக்கு ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு, நமக்கு எக்ஸாம் தான் எழுதணும் ஓகேவா. ஸோ அதை நீ கிளிக் பண்ண வேண்டாம், இந்த வீடியோவை நீ கிளிக் பண்ண வேண்டாம், எது வெக்கேஷன் வீடியோவை கிளிக் பண்ண வேண்டாம், நீ எதை பண்ணணும் உனக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை எழுதுறதுக்கான ஒர்க்கை நீ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. எஸ் மேம் அப்படின்னு. சப்போஸ் தெரியாமல் நீ வந்து அதிலே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதிலே நினச்சிட்டனாலும் உனக்கு ஒரு டைமில் தெரியும்ல, ஆமாம் நம்ம டெஸ்ட் எழுதிட்டுருக்கோம், ஐயோ நம்ம என்ன வெக்கேஷனை பற்றி நினைக்கிறோன்னு உனக்கு தெரியல, அந்த டைமில் நீ வந்து டக்குன்னு மாறிக்கலாம். எப்படி வந்து வீடியோ வந்து தெரியாமல் கைப்பட்டு ஒன்றால் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே வரவே இல்லை, அதை மாதிரி நீ மாற்றிக்கலாம் அப்படின்னு. தேர்டு வந்து சொன்னேன், சப்போஸ் நீ வெக்கேஷன் இதில் ரொம்ப அதிகமாக உள்ளேயே ஒரு 10 minutes மேலே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோமே, எக்ஸாமுக்கும் படிச்சிருக்க ஆனால் எழுதாமல் அதை திங்க் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்க, அப்பா என்ன கிஃப்ட் கொடுப்பாரு அப்படி இப்படி நீ திங்க் பண்ணுறேன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி தாங்க முடித்தேன். மேம் இட்ஸ் அன் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் மாதிரி, அது இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸாம் எழுதணும் மேம் அப்படின்னு அழகான பதிலை எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு இது இவ்வளவு ஈஸியாக புரிஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஏன்னா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும்னா நம்ம அவங்க அளவுக்கு இறங்கி சில எக்ஸாம்பிளை சொன்னால் எவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து என்ன சொல்லனா, அவங்க வந்து ஒரு எழுதப்படாத வெள்ளை காகிதம், நம்ம மனசு மாதிரிலாம் அவங்க கிடையாதுங்க, அவங்க வந்து நம்ம மனசு தான் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை எழுதி நம்ம வந்து அடித்து அழித்து நிறைய வேலையெல்லாம் பண்ணிட்டோம், அதனால தான் புதுசு ஒரு புரிதல் ஏற்பட்டால் கூட அதில் நமக்கு பலவிதமான கேள்விகள் நமக்கு வருது. அதை மாதிரி நான் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அப்போ வந்து எனக்கு வந்து அவங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் அவேர்னஸ், ஓ நான் அந்த தாட் இல்லை, தாட்டு தானாக தான் வருது, வீடியோஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது, நான் கிளிக் பண்ணால் தான் ஓடும், நான் தெரியாமல் கிளிக் பண்ணாலும் அது வந்து ஓடுனா நம்ம என்ன பண்ணணும், உடனே தெரிஞ்ச உடனே வெளியே வந்துடும், தெரியாமையே தெரிஞ்சுமே ஓடுனா கூட பரவாயில்லை, அது ஒரு பக்கம் ஓடட்டும் நான் பார்க்க பண்ணுவேன்னு அந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்து அந்த கிளாஸ் ரூமில் வந்து கிடச்சிதுங்க. இந்த கிளாஸ் ரூமில் இந்த கிடைச்ச அந்த அனுபவத்தை வந்து நான் வந்து நினச்சேன், இது கிளாஸ் ரூம்குள்ளேயே முடிஞ்சிடக்கூடாது, உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லணும்னு நான் நினச்சேன். அதை விட நான் கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்தேங்க. வெளியே வந்தோடனே நான் கேட்டேன், நான் வந்து என்னோடய ரூமில் உட்காந்துருந்தேன், அப்போ ஒரு குழந்தை என்கிட்ட வந்தால்,
அந்த கிளாஸ் ரூம்லேருந்து உள்ள குழந்தை தான். மேம் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு மேம்னா, என்னம்மா அப்படின்னு. இல்லை எனக்கும் வந்து படிக்கும்போதெல்லாம் சரி, அதுமே எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா அப்பா வந்து அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க, அதே தாட்டாக இருக்கும், எங்கேயும் அம்மா அப்பா பிரிஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தாட்ஸ் வரும் மேம். இப்போ எனக்கு தெரியுது அதுக்கு நான் காரணம் இல்லை, தாட்ஸ் வருது அப்படின்னாங்க. அதே மாதிரி நான் கிளாஸ் ரூமில் எல்லா பசங்களுக்கும் சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, பாரு உன்னோட மைண்டு உன் கூட எப்படி கேம் விளையாடுதுன்னு பாரு அப்படின்னு கோரஸாக வந்து நீங்கள் சொன்னால் நம்பட்டீங்க, ஓ மைண்ட் இஸ் பிளேயிங் அ கேம் மேம் அப்படின்னு என்கிட்ட குழந்தைங்க கேட்டாங்கங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஒரு பொண்ணு வந்து வெளியே வந்து தன்னோட ஒரு 10 வயசு பொண்ணுக்கு கூட மன கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிற பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன். இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், இப்படி ஒரு கிளாஸ் எடுத்துட்டாலே பசங்களுக்கு புரிஞ்சிருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் கிளாஸ் எடுக்க போகல, அங்கே லெசன் சொல்லிக் கொடுக்க போகலை, நான் போனது ஒரே ஒரு விஷயந்தான், அது வந்து நான் விதைக்க போனேன், விதைச்சிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோவை கேட்குற நீங்கள் ஒரு தாத்தா பாட்டியாக இருந்தீங்கன்னா, எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி தான், இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே எக்ஸாம்பிளை வச்சு சொல்லிக் கொடுங்க. அதனால் அவங்களும் பயன்பெற்று இது மைண்டு, அதாவது இந்த உலகத்தையே காட்டுற இந்த மைண்டை தெரிஞ்சுக்கிட்டனா எப்படி வேலை செய்யுது. இப்போ இதே ஒரு ஒரு பயாலஜிக்கல் டீச்சர், பயாலஜி டீச்சர் வந்து என்ன சொல்லுவாங்க, கிட்னி இப்படி வேலை செய்யுது, ஹார்ட் இப்படி வேலை செய்யுதும்பாங்க. இது எல்லாமே இயற்கையாக அது வேலை செஞ்சுட்டு இருக்கிறத சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே தான் நம்மளும் பண்ணுறோம். மனசுனா இப்படி தான் வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், அவ்வளோதான். இது சொல்லிக் கொடுக்குறோன்னு கூட சொல்லணும், இயற்கையாக காண்பிக்கிறோம் தான் நான் சொல்லணும். அதனால் இயற்கையாக நம்ம காண்பிக்கிறோம்னா, இதனால் குழந்தைங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் ஒரு ஒரு சின்ன பிரச்சனை பார்த்தீங்களா, ஒரு 10 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமோன்னு நான் எதிர்கூட பார்க்கல. அது மனசுலேயும் கவலையை வச்சுட்டு அதனால் அதோட படிப்பு கெட்டு போயிருக்குன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. இதே இது நான் ஒரு டீச்சராக அதுக்கு சொல்ல போனால், ஹார்ட் ஒர்க் பண்ணு, நல்லா படிக்கணும், கான்சன்ட்ரேட் பண்ணு, அது மனசில் இவ்வளோ கஷ்டம் வச்சிருக்கும் போது அது எப்படிங்க படிக்க முடியும், நம்மளால அது செய்ய முடியுமா. அதனால நான் விதைச்சிட்டு வந்துட்டேன், இதை நீங்கள் விதைக்கிறது உங்கள் கடமை நான் நினைக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் ஐயாவோட புரிதல் தான் எனக்கு இந்த ஒரு ஒவ்வொரு நாளுமே ஒரு அனுபவமாக இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து எல்லாரும் விதைப்போம். ஐயா நம்ம மனசில் விதைச்சிட்டாங்க, நம்ம பலருடைய மனசில் விதைப்போமா. மிக்க நன்றி.